இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கல்யாணத்துக்கான ஆயத்த பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து கதிரும் செந்திலும் சேர்ந்து ரெண்டு பேரும் உட்காந்து கோயிலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா வந்து யோசிச்சு, இதில் வேறு அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சொத்து இருக்கா, அவ்வளோ பெரிய ஆள், ஆனால் அவர் அவள் எல்லாத்தையும் விட்டு என் கூட வரேங்கிறா, என்ன பண்ணுறேன்னு புரியல அப்படின்னா அவங்க எப்படி ஒன்றை நம்புறாங்கன்னு தெரில. நானே ஒன்று நம்ப மாட்டேன், நீ அப்பாக்கே அவ்வளோ பயப்படுவேன் என்னவோ போ. சரி, இதுக்கப்புறம் இருக்க ஒரே முடிவு அப்பாட்டெலாம் திருப்பி பேச முடியாது, கல்யாணத்தை நீ பண்ணிக்கிறதாம் அப்படின்னு இது யோசிச்சுட்டு இருக்காரு. கரெக்டாக அப்பன்னு பார்த்து இவனுங்க மண்டபத்துக்கு போனதில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. இவர் வேறு பாண்டியன் வேறு ஃபோனை எடுத்துகிட்டு சமாளிச்சு வச்சிடுறாரு செந்தில். வச்சுட்டு சரி ஓகே அவனு முடிவு பண்ணி கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஓகே இப்போ தான் எனக்கு கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு கதிரும் முடிவு பண்ணிட்டேன். நேராக கிளம்பி போயிட்டு வந்து ரெண்டு பேரும் மீனாவை பார்க்குறாங்க. மீனாவை பார்த்து கங்கராட்லாம் அவர் சொல்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டால், நாளைக்கே உங்களுக்கு கல்யாணம், நீங்கள் எப்படியாச்சும் போய் சொல்லி ஏமாத்திட்டு அந்த காஞ்சிபுரத்துக்கு பட்டு வாங்க போகிறத தடுத்து நிறுத்திட்டு இங்கே வந்துருங்க, வந்துட்டு உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். இல்லை நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குமே, அதெல்லாத்தையும் நாங்கள் பார்த்து எப்படியா பிளான் பண்ணிக்கிறோம், கல்யாணத்தை மட்டும் முடிச்சிட்டோம்னா போதும், நீங்கள் கவலைப்படாமல் வாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் அவர் சந்தோஷமாக இருக்கார், நம்ம நல்ல பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பாவம் நடந்துக்கிறாரான்னு கேட்டால் இல்லைங்கிறதான் உண்மை. இதில் இப்போ வந்து இந்த கல்யாண வேலைகள்லாம் முடிவு பண்ணிட்டு எப்படியாவது கல்யாணம் பண்ணிடலன்னா அவங்க கொஞ்சம் தயக்கமாக இருக்காங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க, சரி ஓகே எனக்கு வந்து இன்னொருத்தனெலாம் வாழ முடியாது அப்படின்னு மீனாவும் சொல்ல, சரி செந்தில் மீனா கல்யாணத்தை நடத்தி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டு கதிர் வந்து, நீங்கள் ரொம்ப பயப்படாதரா, நீ யோசிச்சு பார்த்துக்கோ, நல்லா உனக்காச்சும் பரவாயில்ல, உங்கள் ரெண்டு பேரை கூட மன்னிச்சு ஏற்றுப்பாங்க, இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு தெரிஞ்சால் நான் கொண்டே கொண்டுருவாங்க வீட்டில், இருந்தாலும் நான் தைரியமாக எடுக்கிறது உனக்காக தான் அந்த முடிவை அப்படின்லாம் சொல்லிடுறாரு. பாவம் அந்த கதிர் வேறு எதுக்கு என்னென்ன பிரச்சனையும் ஆக போதோ. ஸோ இப்போ வந்து பைக்கில் கிளம்பி ஒரு ஃப்ரெண்டோட கிளம்பி இந்த வேலையெல்லாம் செய்யலாம்னு பார்த்தா அங்கே கரெக்டாக வந்து ஒரு கார்னரில் இவரும் ராஜியும் இடிச்சிக்கிற மாதிரி வருது. ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி சண்டை போட்டு கல்ல தூக்கிய வந்து, ஏன் அப்பாவை பற்றி பேசாத, உன் அப்பாவை பற்றி பேசாத, உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரில, எனக்கு தான் வண்டி ஓட்ட தெரிலன்னு சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தால் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காரு, எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுருக்காரு பாண்டியன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், வேறு விதமாக சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒருத்தர் வீட்டுக்கு வீட்டு பேர சொல்லி அவரோட பையன் வந்து யாரோ ஒரு பொண்ணை எடுத்து ஓடிட்டானான், பொண்ணோட வீட்டுக்காரெல்லாம் இங்கே வந்துருந்தாங்க. எனக்கு ஏன்னா சந்தோஷம் என்ன அப்படின்னா வந்து நான் என் பிள்ளைங்களை அப்படி வளர்க்கல, என் பிள்ளைங்களாம் நான் சொல்கிறேன் கோட்டை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்க, தாண்ட மாட்டாங்க கோட்டை அப்படின்னு பேச இவருக்கு பொறையறிக்குது செந்திலுக்கு. அதுக்கப்புறம் செந்திலுக்கு அதில் ஒரு கேட்கறத பேசுகிறதெல்லாம் பார்த்தா டவுட்டாக இருக்குன்னு சரவணா வேறு திருப்பி திருப்பி கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ண ஒன்றும் இல்லைண்ண அப்படின்னு சொல்ல, ஏதோ தப்பு பண்ணுறீங்கடா அப்படின்னு சொன்னதோட அவங்க ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க மூணு பேரும். அடுத்து ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க காத்திருக்கு பூகம்பமே. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேர்கள்.